வணக்கம் மெய்பொருள் அரங்க நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு எங்களுடைய ஆசான் போஸ்கே முகமது மீரா அவங்க வந்து மெய்ப்பொருள் அரங்கத்தின் ஒரு கிளையான மெய் உணர்வு என்ற ஒரு சேனலில் பேசிருக்கிறாங்க இந்த சேனலில் நம்ம பேச போகிறது என்ன விஷயம் அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க நம்ம நம்மளுடைய மெய் உணர்வு சார்ந்த விஷயம் மட்டும்தான் இது ஆன்மீகம் அப்படின்ற அடிப்படையில் மதம் சார்ந்து அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் இது அப்படி இல்லை முழுக்க முழுக்க நம்மளுடைய மெய் உணர்வு சார்ந்த விஷயத்தை எப்படி அந்த மெய் உணர்வை அடைவது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த சேனல் நம்ம பேச போகிறாங்க நம்ம நேர்கள் அனைவரும் இந்த சேனலில் பங்கேற்று நீங்கள் உங்களுடைய மெய் உணர்வை அடைஞ்சு சிறப்பாக இருக்கணுன்ற விருப்பத்தோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வரக்கூடிய விஷயங்களை கேட்டு உங்களுடைய கேள்விகளையுமே அந்த பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு உங்களுடைய தனி செய்தியாக அனுப்பிச்சிங்கனாக்கா அவங்க இந்த உங்களுடைய கேள்விகளை எடுத்துக்கிட்டு அதுக்கான விளக்கங்களையும் பதிலையும் சொல்லுவாங்க பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க நன்றி வணக்கம் சார் என் பேர் மனோஜ் நான் வெளிங்கூரில் இருந்து பேசுகிறேன் ரீசெண்டாக போன பிளட் டெஸ்ட்டில் எனக்கு வந்து சரி ஃபேமிலியும் சரி விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ஹெவியாக இருக்குது அந்த இந்த ஊரில் வெயில் ரொம்ப கம்மி அண்ட் அயன் டெஃபிஷன்சியையும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் லெவல் தான் போகணுன்றாங்க ஆனஸ்ட்டாக எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு உடன்பாடு இல்லை மாத்திரை சாப்பிட்றதுன்னு உடன்பாடு இல்லை இதை பற்றி உங்களோட கருத்து என்ன எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன வணக்கம் இந்த வாரம் வெலிங்டன்லேருந்து மனோஜின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக சத்து குறைபாடு சூழலியல் காரணமாக அங்கே வெயில் குறைவாக இருக்குது விட்டமின் டி டிஃபிஷியன்சியாக இருக்குது அதே போல் உணவு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு அடிப்படையில் ஒரு சில சத்துக்கள் குறைபாடாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதை நிவர்த்தி செய்வது எப்படின்றதும் நம்ம இதில் பார்க்கலாம் இப்போது நம்ம உடம்புல ஒரு தொந்தரவு ஏற்படுது ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்படுது சோர்வு ஏற்படுது அல்லது கண் பார்வையில் குறைவு ஏற்படுது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு குறைபாடுக்காக நம்ம குறைபாட்டில் இருக்கும் பொழுது இந்த இரத்த பரிசோதனை செஞ்சு பார்க்கும்பொழுது அந்த இரத்தத்தில் ஒரு சில குறைபாடுகளை காட்டுறது இந்த மாதிரி சத்து குறைபாடுகளை காட்டினோடனே இதுதான் காரணம்னு நம்ம முடிவு பண்ணி அந்த சத்தை தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு சில சத்துக்களை சத்து மாத்திரைகளை எடுத்து பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியான சூழல் இன்றைக்கி இருக்குது இது இது வந்து உடலுடைய இயக்கத்திற்கு எதிர்மறையான விஷயமாக இருக்குது சரி இப்போது இதுக்கான காரணத்தையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் இந்த உடம்புல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உடம்பில் ஒரு குறைபாடு இருக்கும்பொழுது எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது அதை மையப்படுத்தி நம்ம பார்த்தோம்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒரு நோயாளி போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இந்த டெஸ்ட்டு காமிச்சதுக்கான காரணம் ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் வெவ்வேறு மாதிரியான மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது உடம்புடைய கீழ்ப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் பக்கவாட்டிலையும் எடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரே மாதிரியான ஒரு சத்து பொருளை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இரும்பு சத்து குறைபாடுன்னு சொன்னாக்கா அது காலிலையும் கையிலையும் எடுத்து பார்க்க முடியும் இல்லையா டெஸ்ட் எடுத்து பார்த்தா வெவ்வேறு விதமான அளவுகள் காட்டும் ஒரே உடம்புல தான் அப்போ இங்கே ஒவ்வொரு விரல்கள்லையுமே மாறி மாதிரியான ரிப்போர்ட் காட்டும் இரத்த நிறைமைகளுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெவ்வேறு விதமாக காட்டும் இப்போ இங்கே இந்த நம்பரை வச்சு நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்க முடியாது ஏன்னா இது மாதிரி நான் சொன்னால் மாறிக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்தந்த பகுதிகளில் என்ன சத்து தேவையோ உடம்பு உருமாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது தன்மை தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே இருக்கும் எந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்தாலும் சரி அது ஏன்னா இந்த மனசு உடம்பு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நடக்கிற மாதிரியே இந்த உடம்புக்குள்ளேயுமே தேவைக்கேற்ற மாதிரியான மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ரத்தம் திரியின்னு ஒரு இடத்துல நல்ல அடர்த்தியாக இருக்கிறதும் ஒரு சில இடங்களில் அடர்த்தி குறைவாக நகர்றதும் இந்த உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த உடம்பினுடைய இயல்பு இயற்கையை அப்படித்தான் அதனால் குறைபாடை சரி பண்ணுறதுக்கான என்ன பார்க்குறது தான் சிறப்பே தவிர இந்த டெஸ்ட் அடிப்படையில் உள்ள குறைபாடை பார்த்தோம்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நோயாளி தான் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு தான் வரும் சரி இப்போ நம்ம இந்த குறைபாடை எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம உடம்பானது எந்த உணவுப் பொருள் கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது முத சத்தாக மாற்றும் மாற்ற மாற்றினதுக்கப்புறம் அந்த சத்தில் இப்போ எனக்கு வந்து உதாரணமாக இப்போ நான் சாப்பிட்ட உணவு வந்து கேல்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை உண் எடுத்திருக்கேன் ஆனால் என் உடம்புக்கு தேவையானது அயன் அப்படின்னாக்கா இந்த உடம்பு என்ன செய்யும்னாக்கா மொதல் நம்ம சாப்பிட்ட உணவை உ உண்மையான அதுக்கான சோர்ஸான இருக்கக்கூடிய சத்தாக மாற்றிடும் அது எந்த சத்தாக இருக்கோ அது அப்படி சத்தாக மாற்றிடும் அதுக்கு அடுத்தது இந்த உடம்புக்கு தேவையான சத்து வேறு ஒரு பொருளாக இருந்தால் அது தன்மையும் மாற்றிடும் எப்படின்னாக்கா இப்போ இப்போ கால்சியம் சாப்பிட்றோன்னாக்கா என் உடம்புக்கு அயன் தேவைன்னாக்கா இந்த உடம்பு அயனாக கன்வெர்ட் பண்ணிக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னாக்கா நம்ம மாடை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அது சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க கேல்சியம் அல்லாத பொருட்களை தான் சாப்பிடுது ஆனால் அது கறக்கக்கூடிய பாலில் எழுவத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலேயுமே கால்சியம் இருக்கிறதாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உடம்பு எப்படி அது அந்த எப்படி மாற்றம் நடந்துச்சுன்னா இந்த உடம்புடைய இயல்பு இயற்கையை அப்படித்தான் இந்த பாலுக்கு பாலில் வேண்டிய கேல்சியம் கேல்சியம் பொருளை மற்ற இந்த உணவு சாப்பிட்ட மற்ற பொருளில் இருக்கக்கூடிய உணவாக இந்த சத்தாக இது மாற்றிக்கிறோம் இந்த உடம்பு அதே மாதிரி தான் மாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புலேயும் அதுதான் நடக்குது கோழி கூட பார்த்திங்கன்னா அது சாப்பிடக்கூடிய அந்த சின்ன சின்ன பூச்சி இதை தான் சாப்பிடுது அந்த கோழியினுடைய முட்டை ஓடு இருக்குது இல்லையா முழுக்க முழுக்க கேல்சியம் அது சாதாரணமாக வெளியிலிருந்து ஒரு பொருளாக உருவாக்கவே முடியாது அவர் ஒரு அற்புதமான ஷெல் அது ஒரு 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 கூடு அதை எப்படி உருவாக்குச்சு இந்த உடம்பு அந்த கோழியோட உடம்பு அதோடைய இயல்பு அதே போல் தான் இந்த உடம்புலினுடைய இயல்பும் அப்படி தான் நம்ம எந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் அது கேல்சியமாக அல்லது உடம்புக்கு தேவையான புரோதங்களாக இது மாற்றிக்கொள்ளும் இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் இது செய்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றது மட்டும் பார்க்கணும் இந்த உயிரினுடைய இயல்பு ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கு இந்த உடம்புக்குள்ளனா இதை நிவர்த்தி செஞ்சுக்கிற அறிவு இந்த உடம்புக்கு இருக்குது எப்படின்னாக்கா இப்போது ஏதாவது ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிடாத உணவுப் பொருளை சாப்பிடக்கூடிய ஆசையும் ஆர்வத்தையும் தூண்டும் உதாரணமாக எனக்கு முன்னாடி நிறைய உணவுப் பொருள் இருக்குது இந்த உடம்புக்கு இப்போது கார உணவு தேவைன்னா என்ன செய்யும் இந்த இருக்கக்கூடிய உணவுப் பொருளில் அதிகமான காரம் மிளகு காரமோ அல்லது ஏதோ ஒரு காரத்தை சாப்பிடணுன்ற ஆர்வத்தை கூட்டும் அந்த உணவுப் பொருளை வைத்து இந்த உடம்புக்கு தேவையான புரோத புரோதத்தை இந்த உடம்பு உருவாக்கம் செஞ்சு செய்து கொள்ளும் அல்லது புற புறச்சூழலில் இருக்கக்கூடிய உணவுகள் நேரடியாக அதாவது இப்போது நான் சாப்பிட்ற உணவில் கேல்சியம் இருக்குது எனக்கு தான் கேல்சியமாக வேணும்னா அது நேரடியாக கேல்சியமாக மாற்றி என் உடம்புக்குள்ளே கொண்டு போய் சேகரித்து தன்னுடைய வேலைகளை செய்யும் அப்படி இல்லைன்னா எடுக்கக்கூடிய உணவுப் பொருளை கேல்சியம் இல்லைன்னா அதை கேல்சியமாக உருமாற்றம் செஞ்சு உடம்பு எடுத்துக்கிறோம் இது தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ பிரபஞ்ச சூழலில் உள்ள மாற்றங்கள் இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்து கொள்வது இதுவுமே இந்த உடம்புக்கு தெரியும் என்ன மாதிரியான ஆற்றல் இந்த பிரபஞ்ச சூழலில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த உடம்பு தன்னை தகவமைத்து கொள்ளும் உதாரணமாக ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டோம் இப்போ நான் இருக்கிறது ஒரு ஒரு சூடான ஊர் இப்போ நான் போன ஒரு ஒரு பிரதேசம்னாக்கா உடனடியாக இந்த உடம்பு என்ன செய்யும்னாக்கா அந்த சூழலுக்கு தந்தாப்பில் இதை தன்னை உருமாற்றம் செய்து கொள்ளும் இது உடம்புனுடைய இயல்பு அதனால் புறச்சூழலில் ரொம்ப கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை நம்மளுடைய உணவு பழக்கத்தில் அடிப்படையான விஷயத்தை செய்து கொண்டோமே ஆனால் போதுமானது இந்த சத்துக்கள் குறைபாடுகளை வந்து நம்ம உடம்பு அதில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த வேலைகளை செய்யும் உடம்புடைய வேலைகளை உடம்பு தன்னால் செய்து கொள்ளும் அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தாகம் தூக்கும் ஓய்வு தானே தவிர மற்ற விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நன்றி